அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் மஸ்கட் முரசின் மோகனாதேவி. தமிழர்களின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் உணர்த்தும் நூல்தான் அகநானூறு. அத்தகைய அகத்தை பற்றி கூறும் அகநானூற்று பாடலை வாரந்தோறும் உங்களுக்காக வழங்குகிறேன். வணக்கம். அகநானூறு பாடல் எண் 19. திணை பாலை பாடியவர் பொருந்தில் இளங்கீரனார். துறை நெஞ்சினால் பொருள் வலிக்கப்பட்டு பிரிந்த தலைமகன் தலைமகள் நலன் நயந்து உள்ளிய நெஞ்சினை களறியது. இப்பொழுது பாடல். அஞ்சு அவன் ஒளிந்தன்றும் இளையே வந்தனுனி வருந்தினை வாழியன் நெஞ்சே பருந்து இருந்து உயாவிலி பயிற்சும் யா உயர் நனம் தலை உருள் துடி மகுழியின் பொருள் தெரிந்து இசைக்கும் கடும் குரல் குடிநய நெடும்பெறும் குன்றம் எம்மோடு இரத்தலும் செல்லாய் பின்னின்று ஒளிய சூழ்ந்தனை ஆயின் தவிராது செல்யினி சிறக்க நின் உள்ளம் மெல்லே மரவல் ஓம்புதி எம்மே நரவின் சேயிதல் அணைய ஆகி குவளை மாயிதல் புறையும் மலிக்கொள் ஈர் இமை உள்ளகம் கணல உள்ளுதொரு உளறி பழங்கண் கொண்ட கழிந்து வீல் அவிரலர் வெய்ய உகுதர வெறியிப் பையன சில்வலை சொறிந்த மெல்கிரை முன்கை பூவி கொடியின் புல்லன போகி அடசை ஆயகள் சுடர்துணையாக இயங்காது வதிந்த நம் காதலி உயங்கு சாய் சிறுபுறம் முயங்கிய பின்னே. இப்பொழுது இப்பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். பொருள் தேடி செல்கிறான் தலைமகன். உறுதியா இது தலைமகனுக்கு துன்பம் தரும். இதை உணர்ந்திருந்தும் ஒரு வழியாக போய்க் கொண்டிருக்கிறான். தலைவனுக்கு திடீரென நெஞ்சம் மக்கர் பண்ணுகிறது. திரும்பி போகலாம் என்கிறது. வந்த பின் பாதி வழியில் வருந்தி என்ன பயன் என்று கடிந்து கொள்கிறது மனம். மனதுக்குள் ஆசைதான் திரும்பி போய்விட. ஆனால் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லையே. தொடர்ந்து நான் பொருள் தேட போகிறேன். திரும்பி போகும் நெஞ்சமே வீடு சென்ற பின் தலைவியை முயங்கி மகிழ்வாயே அப்பொழுது என்னை நினைத்துக் கொள் என்று மனம் சொல்லுவதாக இப்பாடலை புனைந்துள்ளார் புலவர் பொருந்தல் இளங்கீரனார். அன்று அங்கேயே இருந்திருக்கலாம். அதுவும் இல்லை, வந்த பின் மிகுதியாக வருந்துகிறாய் வாழிய என் நெஞ்சே. பருந்து இருந்து வருந்தும் குரலில் அழைப்பது போல் பலமுறை ஒலிக்கும் யாமரங்களின் உயர்ந்த அகன்ற இடத்தில் உருண்டையான உடுக்கின் ஓசையை போன்று பொருள் தெரிந்து ஒலிக்கும் கடும் குரலையுடைய ஆந்தைகள் உள்ள உயரமான பெரிய மலையில் எம்முடன் கடந்து செல்லவும் மாட்டாய். பின்தங்கி திரும்பி செல்ல நினைத்தால் தடையின்றி போகலாம். இனியே சிறப்புரட்டும் உன் உள்ளம். விரைவாக மறுப்பதை செய்யாதிருப்பாயாக. எம்மை நரவம்பூவின் சிறந்த இதழ் போன்றவையாகி முன்பு குவளையின் கரிய இதழை போன்ற மிகுந்த நீரை கொண்ட ஈரமான இமைகள் உள்ளம் கொதிப்பதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் காய்ந்து போகும் துன்பம் கொண்டு விரைந்து விழுகின்ற பளபளக்கும் நீர்த்துளிகள் வெம்மையுடன் கீழே விழ அதனால் அஞ்சி மெதுவாக அணிந்திருக்கும் சில வளையல்களும் களைந்து விழுந்த மெலிந்த கைகளின் மணிக்கட்டு பூக்கள் உதிர்ந்த கொடியை போல பொலிவிழந்து போக தகட்டை அழித்து செய்த அழகிய அகழ் விளக்கின் சுடரே துணையாக எங்குமே செல்லாது நின்றிருக்கும்
நம் காதலியின் வருந்திய மெழிந்த முதுகினை தழுவிய பின்னர் இவ்வாறு தலைமகன் மனம் சொல்லுவதாக இப்பாடல் அமைகிறது. மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் உறவுகள் சங்கமிக்கும் ஒரே களம் உங்கள் மஸ்கட் முரசு. இது உங்களின் களம். உங்கள் திறமைகளை உலக அரங்கு பறைசாற்றுவதே மஸ்கட் முரசின் சீரிய நோக்கம். இது உங்களின் களம். தமிழை பறைசாற்றுவோம் உலகிற்கு.